ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சுவையான போண்டா ஈவினிங் ஸ்நாக்காக இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் ஒரு கப் சிறுபருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து 2 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இது 2 ஹவர் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வடிகட்டி ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன், சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு சுற்றி விட்டுடலாம், நல்லா மிக்சிங் ஆகிடும். இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெருங்காயமும் சேர்த்தாச்சு, எண்ணெய் கடாய் காய வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த போண்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பேக்கிங் சோடா கூட ஒரு பிஞ்ச் அளவு கூட சேர்த்துக்கலாம், இன்னும் சாஃப்டாக வரும். நான் பேக்கிங் சோடா போடாமல் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவியும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த போண்டாவை பிரித்து காட்டுறேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம போண்டா. இந்த போண்டாவை வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.